வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நாம ஷூட்டிங் முடிஞ்சதும் ஒரு உதவி இயக்குனரா எடிட்டிங்ல நாம எப்படி வேலை செய்யறதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா ஷூட்டிங் முடிஞ்சதும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நாம செய்யக்கூடிய முதல் வேலையே எடிட்டிங் தான். உங்க திரைப்படமாக இருந்தாலும் சரி, குறும்படமாக இருந்தாலும் சரி, எடிட் பண்ணும்போது ஷார்ப்பா எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஃபுட்டேஜை ஹார்ட் டிஸ்க்லயோ இல்ல மெமரி கார்ட்லயோ இல்ல லேப்டாப்லயோ நாம பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருப்போம். எடிட்டர் கிட்ட அந்த ஃபைலை நாம கொடுத்தோம்னா அவரு அவரோட சிஸ்டத்துல எடிட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணி கன்வெர்ட் பண்ணிப்பாரு. நீங்க எந்த கேமரால ஷூட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காப்பி பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சில நாள் டைம் ஆகும். உங்க படத்தை எடிட் பண்ணும்போது ஒரு உதவி இயக்குனரா நீங்க டேக் அண்ட் பேப்பரையும் எடிட்டிங் ரிப்போர்ட்டையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. முதல்ல எந்த சீனை எடிட் பண்றீங்களோ அந்த சீனோட டேக் அண்ட் பேப்பர்ல இந்த சீன் என்னைக்கு ஷூட் பண்ணிருக்கோம்னு டேட்டை தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் டேக் அண்ட் பேப்பர்ல முதல் ஷாட் என்ன, ரெண்டாவது ஷாட் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஷாட்டையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த சீனை எடிட் பண்றீங்களோ அதோட எடிட்டிங் ரிப்போர்ட் பேப்பர்ல கார்ட் நம்பர் என்ன, எந்த ஷாட் ஓகே ஷாட் அப்படின்ற கிளிப் நம்பரையும் எடிட்டர் கிட்ட தெளிவா சொல்லுங்க. இது போல ஒரு சீன்ல எத்தனை ஷாட் இருக்கு, எடிட்டிங் ரிப்போர்ட்ல எத்தனை கிளிப் ஓகே கிளிப் இருக்கு அப்படின்னு எடிட்டர் கிட்ட அந்த நம்பரை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா அவர் டோட்டலா எத்தனை கிளிப் இருக்கோ அதை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து ஆர்டர் பண்ணி ஒரு முழு சீனை எடிட் பண்ணி முடிப்பாரு. ஒரு சில உதவி இயக்குனர்கள் ஷூட்டிங்கில் வேலை அதிகமாக இருந்ததுன்னா எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதாமல் விட்டுருவாங்க. அதாவது எந்த கிளிப் ஓகேவோ அதை எழுதாமல் விட்டுருப்பாங்க. கடைசியாக எடிட்டிங் பண்ணும்போது எந்த ஷாட் ஓகே அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதலை அப்படின்னா எடிட் பண்ணும்போது சிஸ்டத்தில் எந்த சீனை நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த சீனோட ஃபுட்டேஜை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் ஷாட் அப்படின்னா ஒயிட் ஷாட் ஒயிட் ஷாட் அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியாக அந்த ஒயிட் ஷாட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகே டேக்காக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் நிறைய ஷாட்லாம் இருக்கும். அதில் கடைசி ஷாட் எதுவோ அதுதான் ஓகே டேக். இது போல் கிளிப் நம்பர் எழுதாமல் இருக்கிற ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷாட்டையும் நீங்கள் கடைசி ஷாட்டை செக் பண்ணினீங்கன்னா நீங்கள் சீனை ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீன் பேப்பர்லையும் எடிட்டிங் ரிப்போர்ட் பேப்பர்லையும் டேட், கார்டு நம்பர், சிப் நம்பர், கிளிப் நம்பரை தெளிவாக எழுதிக்கிங்க. நீங்கள் எழுதினா மட்டும்தான் எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு சீன்லையும் இருக்கக்கூடிய ஷார்ட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதலைன்னா ஓகே டேக் எது அப்படின்னு தேடி எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு சீன் எடிட் பண்ண முடியும் அப்படின்னா எடிட்டிங் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னா ஒரு சீன் தான் எடிட் பண்ண முடியும். எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் டாக்கி போர்ஷனை தான் எடிட் பண்ணுவாங்க. அதாவது சீன்களை மட்டும்தான் எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாங் ஃபைட்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சீன் நம்பர் ஆர்டர் பிரகாரம் டோட்டலாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடிட் பண்ணி முடிப்பாங்க. முழு படத்தையும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படத்தை போட்டு பாருங்க. ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸோ தேவையில்லாத சீன்ஸோ இருந்ததுன்னா இயக்குனரோட அனுமதியோட எடிட்டர் கிட்ட சொல்லி அந்த தேவையில்லாத ஷார்ட்ஸையும் தேவையில்லாத சீன்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எடிட்டிங் முடிஞ்சதும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அடுத்து என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதுக்கான காப்பியை எடிட்டர் கிட்ட வாங்கிக்குங்க. உதாரணத்துக்கு டப்பிங் காப்பி, டிஐ காப்பி, இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்களோ ஒவ்வொரு முறையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டர் கிட்ட ஒரு காப்பி வாங்கி ஒர்க் பண்ணுங்க. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக படத்தோட ஃபஸ்ட்டு காப்பி அவுட் எடிட்டர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான படத்தோட ட்ரெய்லர், படத்தோட டீசர், படத்தோட ப்ரொமோக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அவுட்லாம் தேவையோ அதை எடிட்டர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எடிட்டிங்கில் பேசிக்காக இருக்கக்கூடிய வேலைகள் இதுதான். இந்த வேலையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். எடிட்டிங் பணிகளை மேற்கொள்வது எப்படின்னு நான் சொன்ன சில தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.